அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு மடாலயத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ இது நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அங்கே வந்து குரங்குகள்லாம் வந்து அவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இவரும் அந்த குரங்கை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பித்தார். ஓடிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய குரு வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ அந்த குரங்கை பார்த்து எதுக்கு ஓடுற, திரும்பி நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் வந்து ஓடுறத நிறுத்திட்டு அந்த குரங்கை பார்த்து திரும்பி நிற்கிறாரு. அந்த குரங்குகள் இவரை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த குரங்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பொழுது வந்து அவர் வந்து சொல்கிறாரு, அந்த குரு சுவாமி விவேகானந்தரை பார்த்து சொல்கிறாரு, உனக்குள் இருக்கும் பயம் என்பது வந்து அது உன்னை விட வந்து பலத்தில் குறைந்ததை கூட பார்த்தால் கூட பயந்து ஓடக்கூடிய சக்தியை வந்து உனக்கு கொடுக்கும். இப்போ நீ வந்து பயந்து ஓடின, ஆனால் வந்து அதை நீ எதிர்த்து நிற்கும் பொழுது அது உன்னை பார்த்து பயந்து ஓடிச்சு. அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே சரி, நீ பயத்தால் எதை கண்டுமே வந்து பயந்து ஓடாத, அதை எதிர்த்து நிற்கிற தன்மையை வளர்த்துக்க, அந்த எழுத்து நிற்கிற வந்து சக்தி வந்து உன் மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீ கடந்து வந்துடலாம் அப்படின்னு அற்புதமாக அந்த நிகழ்வு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து புரிய வச்சுருக்கும். அதே மாதிரி வந்து சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு தடவை ஒரு மடாலயத்தில் சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த சொற்பொழிவு கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான பெரிய படித்த மேதாவிகள், அதே மாதிரி வந்து பணக்காரர்கள், ஏழைப்பட்டவர்கள் அனைவருமே வந்து அந்த இடத்துக்கு வராங்க. 3 நாட்களாக தொடர்ந்து வந்து மக்களுக்காக அறிவுரைகளை வழங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த 3 நாட்களில் அவர் வந்து உறங்கினாரா இல்லை சாப்பிட்டாரா அப்படின்னு யாருமே வந்து கண்டுக்கல. அந்த நேரம் பார்த்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து அந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கிட்ட வந்து சாப்பாடு செய்கிறதுக்கான அனைத்து பொருட்களையும் கொடுத்து, ஐயா நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்க, உங்களுடைய முகம் வந்து ரொம்ப களைப்பாக இருக்குது, தயவு செய்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, எனக்காக நீங்களே சாப்பாடு செஞ்சு கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. அவருக்கு வந்து அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த நபர் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த சாப்பாடை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் வந்து சொல்கிறாரு, எத்தனையோ ஏழைப்பட்ட குடிசைகளில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறது, இந்த நல்ல உள்ளங்களை ஏன் தீண்டத்தகாதவர்கள் என்று இந்த சமூகம் ஒதுக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த குலத்தில் பிறந்து விட்டான், இந்த சாதியில் பிறந்து விட்டான் என்றால் அவன் தீண்டத்தகாதவர்கள் என்று கூறுவது மிக தவறு. அவர்களுக்குள் மனிதாபிமானம் இருக்கிறதா இல்லையா, அவர்கள் பண்போடு நடந்து கொள்கிறார்களா இல்லையா அப்படின்பதை பொறுத்து தான் அவர்கள் என்ன வகுப்பை சார்ந்தவர்கள், எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்று பிரிக்க முடியும். அதனால் என்றைக்குமே சரி, ஒரு மனிதன் இந்த குலத்தில் பிறந்து விட்டால் அவன் தீண்டத்தகாதவன், அவன் மிக தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு யாரையுமே மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுமே சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரிய வேண்டும். சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாதவன் இந்த உலகில் எந்த கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கினாலும் அவனுக்கு புண்ணியம் கிடைப்பது கிடையாது. அதனால் வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் வந்து நீங்கள் எந்த ஒரு லைப்ரரிக்கு போனாலுமே வந்து ஒரு புத்தகம், அற்புதமான புத்தகம் இருக்கும். ஸோ சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் படிங்க. அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது ஒவ்வொரு பேஜுமே வந்து ஒவ்வொரு பக்கமுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும். அத்தகைய ஒரு மாபெரும் சிறந்த ஒரு மனிதர் தான் வந்து சுவாமி விவேகானந்தர். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகம் படிங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.